व्यातन वाना तरुण तुलसी दामभिस्वामभिख्याम मातंगाद्रौ मरकतरुचिं पुष्णती मानसेनः भोगैश्वर्य प्रिय सहचरैः कापि लक्ष्मी कटाक्षैः भूयश्यामा भुवन जननी देवता सन्निधत्ताम् 50வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 49வது பத்தியத்தில் வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகன்னு அத்தியாச்சரியமாக ஒரு ஸ்லோகத்தை சதிச்சார். இங்கே திருந்தேர் கிழக்குற்றன்னு சொல்கிற மாதிரி நான் இங்கேயே இருந்துடுறேன்னு, வரதராஜனே உன்னை சேவித்து கொண்டே உன்னுடைய திருவடியை அல்லது உன்னுடைய திருவடிக்கு இங்கே கைகனி மன்னிடே நான் உன்னை அனுபவிச்சுட்டே இங்கேயே இருந்துடுறேன், எனக்கு வைகுண்ட வாசத்திலும் அபிலாஷம் இல்லைன்ற ரீதியில் சாதித்தார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு அனுபவமானது எப்பயும் மனசுக்குள்ளே இருக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையை 50வது பத்தியத்தில் வெளிப்படுத்துகிறார். பொதுவாக கவிகளுக்கு, மகாகவிகளுக்கு இந்த காந்தி மேலே ஒரு ஈடுபாடு உண்டு. நகக்காந்தி, முகக்காந்தி, பொதுவாக கவித்திறன் அதிகமாக இருக்கிறவா எப்படி பற்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய காந்தியானது அந்த ஒரு யுவாவை வர்ணனை பண்ணச்சோ யுவத்தியை வர்ணனை பண்ணச்சேவோ அங்கிருந்து வெளிப்படுற அந்த வெளிச்சமானது திசை முழுக்க பரவித்து நகத்தில் இருக்கக்கூடிய காந்திகள்லாம் வந்து எல்லா திசைகளையும் பரவித்துன்னு அவ சொல்கிற வழக்கம் உண்டு. அது மாதிரி இங்கே எம்பெருமான் அந்த நீல நிறம், நீலம்னு சொன்னால் அது ஒரு பச்சை, ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் அல்லது ஒரு க்ரீன் வச்சுக்கலாம், அப்படிப்பட்ட அவனுடைய நிறம் இயல்பாகவே அந்த நீல நிறமாக இருக்குது. அதற்கு மேலே சில அம்சங்கள் அந்த நீல நிறத்தை கூட்டுறது. அப்படி அதனால் அந்த நீல நிறமானது பெருகி அந்த அத்திகிரி மலையே, இது ஒரு மரகதத்தால் மரகத பச்சைன்னு வச்சுக்கணும், இது மரகதத்தால் ஆன மலையும்னு வியக்கிற மாதிரி எங்கே பாரு அந்த அந்த மரகத பச்சை நிறமானது பரவியிருக்காமல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த பரதேவத்தை என்னது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் வீற்றிருக்க வேண்டும் அல்லது உறைய வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை. தேவதான்னு ஸ்திரீலிங்க பதம் போட்டிருக்கார். தேவதா ஒரு விஷயம் என்னென்னா, சம்ஸ்கிருதத்தில் எதெல்லாம் ஆன்னு முடியாதோ ஆகாரந்தமாக இருக்கோ அதெல்லாம் தமிழில் ஐயின்னு ஆகிடும். அதுவே அவைகள் ஸ்ரீலிங்கம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூச்சனா. கோதா அப்படின்னா கோதை, ரமான ரமை, பிரியான பிரியை, அந்த மாதிரி எதெல்லாம். அப்போ தேவதா தான் தமிழில் தேவதை. இது தேவதை ஸ்ரீலிங்கத்தில் இருந்தாலும் அது தேவதா விசேஷமாக இருக்கிறதுனால ஒரு புருஷனையும் அது சுட்டி காட்டலாம். என்ன தெய்வம்ன்ற அர்த்தத்தில் அது உபயோகமாகும். நக மானசே சந்நிதத்தாம், இதுதான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. நக அஸ்மாக்கம், அஸ்மாக்கம் நக, ஷஷ்டி பகுவச்சனம் அஸ்மசப்தம். மானசே, மானசேன்றது மனதில், மானசம்னா மனசு, மானசேனா மனதில். நக மானசேன்னு சொன்ன நம்முடைய உள்ளத்தில் சந்நிதத்தாம், சந்நிதத்தாம்னா எப்பொழுதும் உறைந்திருக்க வேண்டும். ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதின்னு இந்த தனியன்லையும் இதே பதம் தான் இருக்குது. அங்கே ஹிருதயத்தில் இருக்குது, இங்கே மனசுன்னு இருக்குது. நான் மனசு யாருன்னு கேட்டால் காபி தேவதா, தேவதான்னு சொன்னால் தெய்வம் முன்னாடியே சொன்னோம். எந்த தெய்வம்னு கேட்டால் காபி தேவதா. காபி கோபி பதங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அற்புதமான அத்தியற்புதமான விவரணத்துக்கு எட்டாத இந்த மாதிரி சுவாரிச்சு காபி கோபின்னு யூஸ் ஆகும். இப்போ இங்கே தேவதான்னு ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறதுனால அது காபி காபின்னு ஆயிடுது. கோபி காருண்ய ராசிகின்னு அங்கே புள்ளிங்கத்தில் சாதிச்சிருக்கார். காபி காருண்ய சீமான்னு ஸ்ரீலிங்கத்தில் சாதிப்பார். அது மாதிரி இங்கே காபி தேவதா. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த தேவதாக்கு விசேஷங்களாக போட்டிருக்கார். முதலேருந்து பார்த்தனோலாம் தருண துளசி தாமபிகி. தருண, தருணன்னா பசுமைக்கு அர்த்தம், பசுமையாக இருக்கிறது யங்காக இருக்குன்னு அர்த்தம். தருண துளசி தாமபிகி மாலை, தாமன்னா அந்த இடத்துல மாலை, கயிறு மாலை, துவாய மாலைகளாலும் தாமபிகின்றது பொதுவாக பிகின்னு முடிஞ்சாலே சம்ஸ்கிருதத்தில் திருத்தியா விபக்தி பகுவச்சனம், அது காரணத்துக்காக வரும் முக்காவாசி அல்லது உடன் வருவதுன்னு அர்த்தத்தில் வரும். பிகின முடிஞ்சாலே கணம்புடின்னு சொல்லலாம். மூன்றாவது பக்தி பகுவச்சனம், திருத்தியா பக்தி பகுவச்சனம். அப்போ தாம பிகி அப்படின்னா அப்படிப்பட்ட பசுமையான துவாய் மலைகளாலும் போகைஸ்வரிய பிரிய சகச்சரைகி லக்ஷ்மி கடாட்சைகி.
லக்ஷ்மி கட்டாட்சைகிக்கு இந்த போகைஸ்வரிய பிரிய சகச்சரகின்றது விசேஷமாக இருக்குது. லக்ஷ்மி கட்டாட்சைகி இப்போ தருண துளசி தாமபீர் என்னாச்சுன்னு கேட்டால், அந்த பசுமையான துயாய் மாலைகளில் இருக்கக்கூடிய பச்சை நிறமானது எம்பெருமான் மேலே இன்னும் அதிகமாக்குறது தான். அது அது அதுலேருந்து அந்த பச்சை நிறமானது அவன் மேனிக்கு போய் சேர்றது தான். அதற்கடுத்து லக்ஷ்மி கட்டாட்சைகி பெரிய பிராட்டியினுடைய கடாட்சங்கள் இருக்கே குளிர்ந்து அது இவன் மேலே ஊந்துட்டு இருக்கான். லக்ஷ்மி கட்டாட்சைகி இதுவும் திருத்தியா பகுவச்சனம். அந்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கு ஒரு விசேஷம் போட்டுட்டார், போகைஸ்வரிய பிரிய சகச்சரைஹி. போகம் என்ன, ஐஸ்வர்யம் என்ன. இந்த இடத்துல போகம்ன்ற பதத்தினால பரமபோகம் மோட்சத்தையும், ஐஸ்வர்யம் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்வர்கலோக பரியந்தம் அல்லது மோட்சலோக பரியந்தம் என்னென்ன சுகங்கள் இருக்கோ அதுக்கு வச்சுக்கலாம். அவைகளுக்கு பிரிய சகச்சரைஹி, இனிய துணையாக அல்லது காரணமாக இருக்கக்கூடிய புருஷகாரமாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டியினுடைய கடாட்சங்கள். தேசிக சம்பிரதாயத்தில் பிராட்டிக்கும் அனைத்தையும் வழங்குவதற்கு தனி உரிமை இருக்குது. இருந்தாலும் எப்பயும் அவள் மாதிரி தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறதில்லை, எம்பெருமான சார்ந்தே தான் அவருடைய விருத்தியானது இருக்கும். அதனால் இங்கே பிரிய சகச்சரைகின்ற பதம் போட்டுட்டார்னு வியாக்கரணத்தில் காட்டுறேன். பூயஷ்யாமா மாதங்காத்ரௌ. பூயஷ்யாமா, பூயகனா மறுபடியும் அல்லது அதிகமாக, ஷியாமா ஷியாமான்னா ஒரு கருமை நிறம், அந்த அந்த கரும்பச்சை அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட இருக்கக்கூடியதாய் மாதங்காத்ரோ, இது அத்திகிரி மலைக்கு பூயஷ்யாமா மாதங்காத்ரோன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அதிகமாக கருமையுடைய அத்திகிரியில் ஸ்வாம் அபிக்யாம், ஸ்வாம் அபிக்யான்னு சொன்னால் அபிக்யானா நிறைய அர்த்தம் இருக்குது, பெயர் இருக்குது, காந்தி இருக்குது, புகை இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஒரு அழகாக வச்சுக்கலாம், காந்தி. ஸ்வாம் அபிக்யாம், அபிக்யாம் ஸ்ரீலிங்கமாக இருக்குது, ஸ்வாம்ன்றது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீலிங்கமாக இருக்குது. ஸ்வா ஸ்வாம், ஸ்வஹ ஸ்வம்னு வரும். தன்னுடைய காந்தியை வியாதன்வானா, வியாதன்வானன்னு சொன்னால் வியாதன்வதி அப்படின்னு கூட வரும். வியாதன்வானன்னா தனு விஸ்தாரின தாத்து, தன்வானா அப்படின்னு போகும். வி ஆ உபசர்க்கம், ஸோ வி ஆ சேர்ந்து வியான எடுத்து ஆக மொத்தம் வியாதன்வானன்னு சொன்னால் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறது, எல்லா திசைகள்லையும் பரவச் செய்கின்றது. அப்படி பரவச் செய்கின்றதாய் மர எதை, மரகத ருச்சிம். அந்த மரகத ருச்சின காந்தி, ருச்சிக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ருச்சையே ருச்சின காந்தி, மரகத்தின் அந்த காந்தி இருக்கணும். அதை புஷ்ணதி, புஷ்ணதின்னு சொன்னால் புஷ் தாத்து போஷணம் பண்ணுறது, புஷ்ணத்தின்னா வளர்க்கின்றது, வளர்க்கின்றதாயின்னு இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கிறது. எப்படி ஸ்வயம் பிப்ரதின்னு தசாவதார சூத்திரத்தில் போட்டிருக்கார், பிப்ரதி அப்படின்னு தரித்து கொண்டிருப்பவளாக. அது மாதிரி இங்கே வியாதன் புஷ்ணத்தின்னு சொன்னால் வளர்க்கின்றதாய் புவன ஜனனின்னு போட்டுட்டார். புவன ஜனனா இதில் எல்லா அனைத்து உலகத்திற்கும் காரணமாக இருக்குது. ஜனனி பதமானது ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கார் தேவதாக்கு விசேஷனமாக, அதனால் இங்கே காரணமாக இருக்குது. அனைத்து உலகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய காபி தேவதா, அப்படி ஒரு அற்புதமான ஒரு தேவதை அந்த பேரருளாளன். நகமானசே சந்நிதத்தாம், நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் உறைந்திருக்க வேண்டும்னு அர்த்தமாகுது. ஒரு அன்வைத்த பார்த்தோம்னா, தருண துளசி தாமபிஹி போகேஸ்வரிய பிரிய சகச்சரைஹி, போக ஐஸ்வர்ய போகேஸ்வரின் ஆச்சு, போகேஸ்வரிய பிரிய சகச்சரைஹி லக்ஷ்மி கடாட்சைஹி பூயஷ்யாமா மாதங்காத்ரௌ, பூயஷ்யாமா மாதங்க அத்ரௌ மாதங்காத்ரௌனாச்சு. அது ஸ்வாம் அபிக்யாம் வியாதன்வானா மரகத ருச்சிம் புஷ்ணதி புவன ஜனனி காபி தேவதா நஹ மானசே சந்நிதத்தாம் தருண துளசி தாமபிஹி. பச்சை பசேல் அல்லது ரொம்ப இளமையாக வாடாமல் இருக்கக்கூடிய துயாய் மாலை துளசி மாலைகளால் போகேஸ்வரிய பிரிய சகச்சரைஹி லக்ஷ்மி கடாட்சைஹி. மோட்சம் என்ன, இம்மை செல்வம் என்ன, இவைகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய, இனிய துணையாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியினுடைய அந்த கடாட்சங்களாலும், பூயஷ்யாமா, பூயஷ்யாமான்னு நிறைய மிக்க கருமை நிறம். இது எம்பெருமானுக்கும் வச்சுக்கலாம், அந்த மலைக்கும் அத்திகரிக்கும் வச்சுக்கலாம், ஏன்னா யானை கருப்புன்னு அந்த ரீதியில் எடுத்துகிட்டு போகலாம். மாதங்காத்ரௌன்னு சொன்னால் இதில் அத்ரௌன்றது சப்தமி பக்தி ஏக்க வச்சனம், ஹரிஹி ஹரௌ அப்படின்னு மாதங்க அத்ரிஹி அதான் அந்த அத்திகிரி. மாதங்காத்ரௌன்னு அத்திகிரியில் சப்தமி விபக்தி இது மாதங்காத்ரௌ. இது பூயஷ்யாமாவும் இப்போ இதுக்கு போகிறது, எம்பெருமான திருமேனிக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸ்வாம் அபிக்யாம் தனது காந்தியை, ஸ்வாம் அபிக்யாம் தனது காந்தியை வியாதன்வானா. சுவாமி அபிக்யாம்ன்றது இப்போ த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம், தன்னுடைய காந்தியை வியாதன்வானா பரவச் செய்கின்றதாய் மரகத ருச்சிம் புஷ்ணதி, அந்த மரகதத்தின் ஒளி இருக்கே அதை வளர்க்கின்றதாக,
புவன ஜனனி காபி தேவதா, உலகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய காபி தேவதா, அத்தியுதமான அந்த தேவதை, அந்த பேர் அருளாளன் நா மானசே, நம்முடைய உள்ளத்தில் சந்நிதத்தாம், எப்பொழுதும் உறைந்திருக்க வேண்டும்னு ஒரு விண்ணப்பம் 50வது பத்தியத்தில். இதுதான் 50வது பத்தியத்தினுடைய அன்பையும் அர்த்தமாகின்றது.